ஹலோ கைஸ், ஸோ இந்த ஒரு வீடியோவில் மெயினாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலேட் காலேஜ் படிக்கிற ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோட்ஸ் நிறைய பேர் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான நோட்ஸ் வந்து எப்படி வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறது, ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டான எல்லா சப்ஜெக்டோட நோட்ஸ் வந்து எப்படி வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறத பற்றி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் என்ன சொல்கிறேன் எப்படி எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் விகேவி, நான் உங்கள் விஷால்குமார். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா, நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நிறைய சப்ஜெக்ட்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, ஸோ பிளேலிஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இன்னும் நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உங்களுக்கு தேவைப்பட்டா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து எப்படி பேப்பர் ப்ரெசென்டேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட் வந்தீங்கன்னா மெயினாக அந்த ஒரு வீடியோவை பார்த்துங்க. ஸோ டோட்டலாக வந்து 12 டிப்ஸ் சொல்லியிருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து பேப்பர் ப்ரெசென்டேஷன்னா கலர் கலர் பென்ல எழுதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோவை பார்த்துங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேப்பர் வேலிடேட் பண்ணுற இன்விஜிலேட்டர் உங்களோட பேப்பர் வந்து டாப்பர் நினச்சி பேப்பர் வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் எப்படி வந்து உங்களுக்கான நோட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறது அதை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு 2017-2021 எந்த ஒரு ரெகுலேஷனாக இருந்தாலும் எந்த ஒரு சப்ஜெக்டோட நோட்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே. ஸோ உங்களை நிறைய பேருக்கு ஸ்டூக்கர் ஆப் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்டூக்கர் ஆப் வந்து மெயினாக வந்து நியூஸ் அண்ட் ரிசல்ட் பார்க்க தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் ஸ்டூக்கர் ஆப்பில் வந்து நோட்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பரும் இருக்கும். ஸோ அங்கே நோட்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இருக்க டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டோட நோட்ஸ் தேவைப்படுதோ அந்த டிபார்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்போ மெக்கானிக்கலாக சூஸ் பண்ணுறேன். ஸோ மெக்கானிக்கலை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிறேன். ஸோ இப்போ வந்து தேர்ட் செமஸ்டர் ரெகுலேஷன் 2021, ஃபிஃப்த் செமஸ்டர் 2017 ரெகுலேஷனுக்கான நோட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ரெகுலேஷன் 2021 ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் மிஷினரி தான் ஃபஸ்ட் எக்ஸாம். ஸோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரெகுலேஷன் 2021 CE 3391 தான் சப்ஜெக்ட் கோட். ஸோ கரெக்டாக இருக்குது. ஸோ அது வந்து பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, அப்புறமா நோட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு நோட்ஸ் தேவைப்பட்டால் நோட்டை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் தேவைப்பட்டால் கொஸ்டின் பேங்க்கை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை கொஸ்டின் பேப்பர் தேவைப்பட்டால் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தேவைப்பட்டால் இது வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் கொஸ்டின் பேப்பர் வந்து இப்போதைக்கு அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ஒரு ஆப்லே. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிபிடியில் என்னென்ன கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ டிபிடியில் கொஸ்டின் பேங்க் நோட்ஸ் அப்புறமா கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இருக்குது. பட் கொஸ்டின் பேப்பர் வந்து சூன் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, பட் இன்னும் அப்லோட் பண்ணல. ஸோ வந்து இப்போதைக்கு கொஸ்டின் பேங்க் வந்து டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ கொஸ்டின் அண்ட் அதுக்கான ஆன்சர் மட்டும்தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் தேவைப்பட்டால் இது வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களில் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்டூக்கர் ஆப்பில் வந்து நோட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, பட் நிறைய பேருக்கு தெரியல ஸ்டூக்கர் ஆப்பில் நோட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நோட்ஸ். ஆனால் ஃபஸ்ட் எக்ஸாம் நோட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணியிருக்காங்க எல்லா சப்ஜெக்ட்டும். உங்களுக்கு தேவைப்பட்ட நோட்ஸ் இதில் கூட டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் கிளிக் பண்ணி போய்க்கலாம். ஸோ சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் 5 சப்ஜெக்டோட நோட்ஸுமே அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து டிபிசிஓட நோட்ஸ் இருக்கான்னு பார்த்தா நோட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட நோட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நோட்ஸ் மட்டும் தான் இதில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் கொஸ்டின் பேப்பர் தேவைப்பட்டால் இப்போதைக்கு இதில் அப்லோட் பண்ணல. ஸோ சிஎஸ்சியில் வேறு ஏதாவது சப்ஜெக்டோட கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கலாம். ஸோ ஃபவுண்டேஷன் ஆஃப் டேட்டா சயின்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். இதுமாரி நோட்ஸ் அண்ட் சிலபஸ் மட்டும் தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஈசிக்கு என்னென்ன அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஈசிக்கு ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க, சி ப்ரோக்ராம் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கான ஃபஸ்ட் எக்ஸாம். ஸோ வியூ அது கொடுத்துக்கிறேன். ஒரு டிபார்ட்மெண்ட்லையும் ஃபஸ்ட் சப்ஜெக்டோட நோட்ஸ் மட்டும் தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் சப்ஜெக்ட் தான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபோன்னு போட்டிருக்காங்க. ஸோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு சப்ஜெக்டோட நோட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்குறேன். ஸோ டவுன்லோட் கொடுக்குறேன். டோட்டலாக வந்து 331 பேஜஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த நோட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இண்டெக்ஸும் இருக்குது. ஸோ இண்டெக்ஸில் உங்களுக்கு தேவைப்படுற நோட்ஸ் என்ன கொஸ்டினுக்கான ஆன்சர் தேவைப்படுதோ அதை இண்டெக்ஸில் நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். இண்டெக்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாகவே செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான ஆன்சர்ஸ். 2021 மட்டும் இல்லாமல் ரெகுலேஷன் 2017 இருக்குது, ஃபிஃப்த் அண்ட் செவன்த் செமஸ்டருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஐடி டிபார்ட்மெண்ட்டில் டோட்டலாக வந்து 4 சப்ஜெக்ட் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு சப்ஜெக்ட் வந்து சூன் சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் இப்போதைக்கு நோட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றதெல்லாம் கம்மிங் சூன் சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் எக்ஸாமுக்கு நோட்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் ஸ்டூக்கர் ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். 2021 ரெகுலேஷன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஸோ உங்ககிட்ட நோட்ஸ் இல்லைனா மட்டும் இந்த நோட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஏதாவது நல்ல நோட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த நோட்ஸை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்ககிட்ட நோட்ஸ் இல்லாத பட்சத்தில் மட்டும் இந்த நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு ஸ்டூக்கர் ஆப் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்டூக்கர் ஆப் ஒரு நல்ல ஆப் தான். ஸோ யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த ஒரு ஆப்பையும். ஆனால் நிறைய பேருக்கு வந்து ரிசல்ட் பார்க்கறதுக்கும் நியூஸ் பார்க்கறதுக்கு மட்டும்தான் இந்த ஆப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் நோட்ஸும் இருக்குது, கொஸ்டின் பேப்பரும் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு வெப்சைட் இல்லாமல் இன்னொரு வெப்சைட்டும் இருக்குது. ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் வந்து வேணும்னா கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இல்லை உங்களுக்கு ஸ்டூக்கரே ஓகேனா கூட ஸ்டூக்கரே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியாமல் இருக்கும் நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.